குளோபல் கேம்பஸ் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்டியாக் சயின்சஸ் இனாக்ரேட் பண்ணியிருக்கோம். ஏன் இது ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற டிசீஸ் மாதிரி இல்லாமல் கார்டியாக் டிசீஸஸ்க்கு ட்ரீட்மெண்ட் ஆனது உடனடியாக நம்ம அளித்தோம்னா தான் பேஷண்ட் வந்து காப்பாற்ற முடியும். ஒரு இது வந்து ஒரு கேன்சர் மாதிரியோ மற்ற டிசீஸ் மாதிரியோ கிடையாது. ஸோ இந்த அர்ஜென்ட் சிகிச்சை, அதாவது அவசரமாக பண்ண வேண்டிய சிகிச்சைங்கிறது இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி, இந்த ஆஞ்சியோகிராம்ங்கிறது. ஸோ இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகள் மிகவும் குறைவு தான். இன்றைக்கி நம்ம இந்த ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணது மூலிமா நம்ம இந்த திருவேற்காடு பூந்தமல்லி பகுதியில் மட்டும் இல்லாமல் மொத்தம் திருவேற்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க மீது எல்லாருக்குமே சிறப்பான ஒரு கார்டியாக் சிகிச்சை, அதுவும் மிகவும் தரமான கார்டியாக் சிகிச்சை மிகவும் குறைந்த விலையில், அதாவது நம்ம இன்சூரன்ஸ் இல்லை காப்பீட்டு திட்டம் இருக்குது அது மூலியமாகவும் பயன்பெற்றுக்க முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த சிகிச்சை கொடுக்குறோமோ அவ்வளோ பெட்டராக பேஷண்ட்டோட அவுட்கம் இருக்கும். ஸோ இந்த பகுதியில் இருக்கவங்க இந்த சிகிச்சைக்காக நம்ம திருப்பி சென்னை சிட்டிக்குள்ளற வரைக்கும் அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கேயே முன்னாடியே வந்து இந்த சிகிச்சையை பெற்றுக்க முடியும். அதுதான் வந்து இதோட மெயின் ரீசன் அதுக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு. மேத்தா மருத்துவமனை கடந்த 90 வருடங்களாக சிறந்த மருத்துவ சேவை கொடுத்துட்டு வருது. நம்மக்கிட்ட எல்லா ஸ்பெஷாலிட்டியும் உண்டு. இது ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் வந்து இந்த கார்டியாக் ஸ்பெஷாலிட்டி மேத்தா மருத்துவமனை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை, அதாவது இது கார்டியாலஜி ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோபிளாஸ்டி மட்டும் இல்லாமல் இறுதி அறுவை சிகிச்சை பிரிவும் இங்கே தொடங்கியிருக்கோம் இன்றைக்கி. அதுபடி அதுபடி பார்த்திங்கன்னா எல்லா வால்வ் சிகிச்சைகள், பைபாஸ் சிகிச்சைகள் அத்தனையுமே இங்கே வழங்கப்படுது. அதாவது ஒரே ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டி, ட்ரீட்மெண்ட் மட்டும் முடியாது, அது பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐசியூலையும் வச்சு அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனும் பண்ண முடியும். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம மருத்துவமனையில் முழு அளவில் இருக்கும். அது எல்லா இன்சூரன்ஸ் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் திட்டமும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அத்தனை இன்சூரன்ஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அது ப்ரைவேட் இன்சூரன்ஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இருந்தாலும் வி வில் டு இட். இப்போ நம்ம இது நம்மளோட மருத்துவர் நரேந்திரன் வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட எதனாலும் கேள்வி கேட்குறது, நீங்கள் எங்கே அதர் ஸ்டார்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வீட்லையா இல்லை ஒர்க்கிங் பிளேஸா இல்லை ஜிம்லையான்னு பப்ளிக் ஸ்பேசஸில், அதனால தான் வந்து இப்போலாம் வந்து சிபி அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலராக அங்கே இருக்கிறவங்க ஸ்டேஷன்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பேசிக் சிபிஆர் தெரிஞ்சதுனால நிறைய பேர் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஏஇடிஸ் ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிலேட்டர்ஸ்னு இருக்குது, அதுவும் வந்து நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் பண்ணி ஷாக் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் பிரிட்ஜிங் டைமில், தட் இஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ அது வந்து டிடெக்ட் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவோம். திஸ் வில் சேவ், எல்லாத்தையும் சேவ் பண்ண முடியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு 100 நம்ம யாரையும் சேவ் பண்ணோம்னா 10-20 உயிரை காப்பாற்றலாம். பேசிக் சிபிஆர் எல்லாத்துக்கும் இன்க்ளூடிங் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் தட் வில் கிவ் அ லிட்டில் டைம் அங்கே ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆகிருக்கும். அண்ட் அவுட்கம்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் டெஃபினட்டாக. இப்போ நம்ம ஆதரவு எல்லா டெத்தும் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நிறைய 80-90% கார்டியாக் ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எமர்ஜென்சி மெடிக்கேஷன்ஸ் கையில் வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி யங் பேஷண்ட்ஸ் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. சடனாக அன்கான்ஷியஸ் ஆகும்போது அவங்க வாயில் நீங்கள் டேப்லெட் போட்டிங்கன்னா அது லங்ஸில் போய் காம்ப்ளிகேட் ஆக வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம பண்ண முடியாது, எல்லாருக்கும் அது பண்ண முடியாது. செஸ்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த டேப்லெட் வச்சுட்டு இமீடியட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியில் போயிடணும். வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம டேப்லெட் இது கம்மியாகும் அப்படின்றதையும் வெயிட் பண்ணக்கூடாது. இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறது பெட்டர். அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு இமீடியட்டாக சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸ் அலர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணுமோ அதுதான். த டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நெய்பர்ஹுட்டில் நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி அப்பார்ட்மெண்ட்ஸில் லாட் ஆஃப் ஃபேமிலிஸ் ஆர் லிவிங், அது மாதிரி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி இடத்துல வந்து நாங்கள் ஏஇடிஸும் ப்ளஸ் எங்கள் டீச்சிங் சிபிஆர், அவங்களுக்கு பேசிக் சிபிஆர் எப்படி இருக்குது, மெத அன்மேன்ட் ஆர் மேன்ட் ஃபஸ்ட்டு அதை சொல்லிக் கொடுக்குற பிளானில் இருக்குது. இன்க்ளூடிங் ஸ்கூல்ஸ் ஆல்சோ இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு இந்த சரௌண்டிங்கில் நம்ம இந்த சிபிஆர் சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு விஷன் வச்சுருக்கோம். இந்த வருஷத்துக்கு ஆல்ரெடி 700 பேருக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். 10,000 பேருக்கு அட்லீஸ்ட், அதாவது இந்த ஏரியாவில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயே ஆகட்டும் வீட்டில் இருக்கவங்கட்டும். ஸ்பெசிஃபிக்கலி பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பெஷலி நம்ம இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் கூட ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய டைம் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ஆம்புலன்ஸோடு அவங்க தான் ஃபஸ்ட் பேஷண்ட்டை பிக்கப் பண்ண போகிறாங்க. அவங்க ரியலைஸ் பண்ணாங்கனாலே ஃபாஸ்ட்டாக பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர முடியும். இப்போ இந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 1-2 பேர் இந்த முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி இது இந்த ப்ராப்ளமாக இருக்கலாம்னு ஒரு சந்தேகத்தின் பேரில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஏர்லி ஸ்டேஜஸில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸும் பார்க்குறதுக்கு, இது இது மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும்னு இல்லை, அட்லீஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணி பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகிறோம் அதை உயிரை காப்பாற்ற முடியும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட மெயின்